ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கபிர் சமித் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது செங்கல்பட்டுலேருந்து சென்னை எக்மோர் எப்படி போகிறதுன்றது தான். நம்ம வீடியோலேயே இதோட ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் டைம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த டைமிங்கில் என்னென்ன ஸ்டேஷனில் ரீச் ஆகுதுன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சூப்பரான வீடியோவாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கிறது தாங்க இந்த பைக் பார்க்கிங். அதுக்கு சென்டராக இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டர். இங்கேருந்து சென்னை எக்மோருக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸுங்க. இப்போ நான் டிக்கெட் எடுத்துட்டேங்க, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வர்ற இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த செங்கல்பட்டு ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறிட்டேங்க. ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா 3:05, அதாவது உங்களுக்கு 2:25 ஒரு ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு தான். இதை விட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் 1/2 ஹவர் கழிச்சு தான் ஒரு ட்ரெயின். நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறது 3:05 இருக்கிற ஒரு ட்ரெயினுங்க. செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வாங்க 1 by 1 என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே எந்தெந்த இடத்துல ரீச் ஆகலான்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து கிளம்புறதா இருந்தால் உங்களை எத்தனை மணிக்கு எந்த ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கலான்றத இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் தாராளமாக உங்களை பிக்கப் பண்ணுறவருக்கு சொல்லிடலாங்க. செங்கல்பட்டு விட்ட உடனே இந்த பீச் ட்ரெயின் நிற்கிற முதல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன். பரனூருக்கு அடுத்ததாக வர்றதான் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுங்க.
அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரூட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்ல ஒரு டெவலப்மெண்டான ஒரு நல்ல ரூட்னே சொல்லாங்க. இந்த தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ட்ரெயின் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஒரு 1/2 hour 3/4 hour ஒரு ட்ரெயின் அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போ அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். காட்டாங்குளத்தூருக்கு அடுத்ததா ட்ரெயின் இப்போ நிக்கிறது தாங்க பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா வர்றது தான் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இந்த கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க ரைட்டு போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3-5 கிளம்புன வண்டி இங்க கூடுவாஞ்சேரி பாத்தீங்கன்னா வித்தின் 1/2 hour நீங்க செங்கல்பட்டுல இருந்து ட்ரெயின் மூலமா கூடுவாஞ்சேரிக்கே வரலாம். இந்த டிரைவரை பற்றி சொல்லியே ஆகணும், என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ வரதா இருந்தாலும் தன்னோட டைமிங் என்னமோ அது வரைக்கும் தான் இந்த வண்டியை ஸ்டேஷனில் நிறுத்துவார். டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா வண்டி எடுத்துடுறாருங்க. கூடுவாஞ்சேரிக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிக்கிறது தாங்க ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ வர்ற ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் வண்டலூர் ஜூவெல்லாம் போகணுன்னா இங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை. இங்கே ஸ்டேஷன் இறங்கி ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க, அங்கே 500 பஸ் வரும். அது ஏறினீங்கன்னா உங்களுக்கு வர ஸ்டாப்பிங் வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப் தாங்க.
வண்டலூருக்கு அடுத்ததான் ட்ரெயின் இப்போ நிற்கிறது தாங்க பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் கோயம்பேடெல்லாம் போனோம்னா இந்த பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் கோயம்பேடு ரீச் பண்ணிடலாம். இப்போ பெருங்களத்தூருக்கு அடுத்ததா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜங்ஷனுக்குள்ளதாங்க போக போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:53, கிட்டத்தட்ட 1 hour. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து இந்த தாம்பரம் வர்றதுக்கு ட்ரெயின் ஜேர்னி 1 hour. ஓகே வியூவர்ஸ், இப்போ தாம்பரத்துலேருந்தும் ட்ரெயின் கிளம்பிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்றது தான் தாம்பரம் செனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா தாம்பரம் செனட்டோரியம். வரப்போற ஸ்டேஷன் தாங்க குரோம்பேட்டை. இந்த குரோம்பேட்டில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பாலாஜி காலேஜ் இருக்கு, அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இந்த குரோம்பேட்டில் தாங்க இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஷனான பல்லாவரம் ஸ்டேஷன் தாங்க பார்க்க போறோம். இந்த பல்லாவரம் ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னா ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையான ஒரு சந்தை ஒன்று போடுவாங்க. நம்மளோட சேனல்லையே பல்லாவரம் சந்தை வீடியோ நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதா திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 hours இந்த திருசூலம் வந்து ரீச் ஆயிடலாம். Thank you.
அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜெயின் காலேஜ் இருக்குங்க, அண்ட் ஜெயின் ஸ்கூலும் ஒன்று இருக்குது. அடுத்ததா வரப்புற ஸ்டேஷன் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினும் அவைலபிளா இருக்குங்க. இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் நீங்க பாக்கிறது கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். இதிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல உங்களுக்கு போரூர், பூந்தமல்லி, மேடவாக்கம், திருவான்மியூர் அங்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளா தான் இருக்கு. அடுத்து நீங்க பாக்கிறது தான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது தான் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். இதுதாங்க டி நகர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா நீங்க பாக்கிறது தான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அடுத்ததா வர ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து இப்ப நீங்க பாக்குறது சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் ஆகிறது சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். 1 hour 40 minutes நான் செங்கல்பட்டுலேருந்து இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.